தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட வரதராஜபுரம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்பொழுது மழை வெள்ளத்தால் வரதராஜபுரம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது, இதனை அப்புறப்படுத்தும்பணி எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது, களப்பணியாளர்கள் எந்த அளவிற்கு ஈடுபட்டிருக்கிறார்கள், இது குறித்தான விவரம் என்ன? நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகத்தின் அதன் தீவிரத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே மூன்று காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி சென்னை மட்டுமல்லாமல் சென்னை புறநகர் மாவட்டங்களும் மழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக புறநகர் மாவட்டங்கள் குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக மழைநீர் தேங்கியிருக்கிறது. நாம் தற்போது இருக்கும் இடம் வரதராஜபுரம். வரதராஜபுரத்தில் பல்வேறு பகுதிகளை இன்று முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்ய இருக்கிறார். வரதராஜபுரத்தில் இருக்கக்கூடிய பிடிசி குவார்டர்ஸ் எனப்படும் பகுதியிலும், அதே போல் அண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதனூர் ஏரியிலிருந்து வெளியேறும் நீரும் அந்த பகுதிகளையும் ஆய்வு செய்ய இருக்கிறார். அவர் ஆய்வு செய்வதற்காக இந்த பிடிசி குவார்டர்ஸ் அருகே ஒரு படகு தயார் நிலையில் இருக்கிறது. படகில் அவர் ஆய்வு செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் நடந்து சென்று நேரடியாக பொதுமக்களிடம் இந்த பகுதியில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், அவர்களது கோரிக்கைகளை கேட்க இருக்கிறார். இப்போது இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். முதல்ல இங்கே தண்ணி தேங்கிறதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி காரணம் வந்து மணிமங்கல ஏரி அண்ட் ஆதனூர் ஏரியிலிருந்து திறந்து விடக்கூடிய தண்ணி வந்து, இது தாழ்வான பகுதிங்கிறதுனால இடுப்பளவுக்கு தண்ணி வந்துடுது. வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிடுது, ரொம்ப சிரமமாக இருக்குது. பட் வந்து இதுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு சொன்னால் வந்து சரி பண்ணணும்னா வந்து அங்கே ஆரம்பத்தில் இருந்து சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஆதனூர் ஏரி அண்டு மணிமங்கல ஏரியிலேருந்து வரக்கூடிய தண்ணியை நிறையா ஃப்ளோ ஆகாமல் பார்க்குறதுக்கு அங்கே ஆழப்படுத்தி செஞ்சு தடுப்பு சுவர்கள்லாம் கட்டினா வந்து ஓரளவு இந்த பக்கம் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தண்ணி எவ்வளோ அளவு இருந்தது நேரத்தையெல்லாம்? இன்றைக்கி தண்ணி கம்மியாக இருக்கா? எப்படி இடுப்பு அளவுக்கு இருந்தது, ஒரு 4 feet and 5 feet இருந்தது. யாருமே வந்து போட்டில் தான் போக வேண்டியிருந்தது அவசர தேவைகளுக்கு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் வந்து மிகுந்த இது சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். இதே இது பின்னாடி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்க வீட்டுக்குள்ளேலாம் தண்ணி போய் பாம்பு இந்த மாதிரி நச்சுத்தன்மை பொருந்திய பாம்புகள்லாம் வந்து மக்களை வந்து கடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தது. மணிமங்கலம் போலீஸ் அவர்கள் வந்து நேற்று அந்த பாம்பு இதெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க. சிஎம் டைரக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறார் சார் இந்த இடத்த, அதை பற்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம், அவர் வர்றதில் எங்களுக்கு வந்து ரொம்ப மிகுந்த ஆர்வம். நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து இதை ப்ராஜெக்ட் பெருசாக பண்ணி செஞ்சு அதை வந்து அங்கேருந்து ஆரம்பத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தினாலே இங்கே தண்ணி வராது. அங்கே பிகினிங் ஸ்டேஜிலேருந்து நம்ம தண்ணியை தடுத்து நிறுத்தணும். நன்றி சார். தொடர்ந்து இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையானது ஆதனூர் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் அந்த நீரின் அளவு அதிகமானதன் காரணமாகத்தான் இந்த பகுதி தாழ்வான பகுதி என்பதாலும் தான் இந்த இடத்தில் நீர் அதிக அளவில் தேங்குவதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த வரதராஜபுரத்தை பொறுத்தவரையில் பொதுவாகவே இந்த வரதராஜபுரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ராயப்பன் நகர் ஆகிய பகுதிகள் தாழ்வான இடம் என்பதால் சிறிதளவு மழை பெய்தாலுமே நீர் தேங்கிவிடுகிறது. இதன் காரணமாக இதற்கு அருகில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கால்வாய்களை ஆழப்படுத்தி அதனை சுற்றி இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்களை அகலப்படுத்தி பெரிதுபடுத்தினால் இங்கிருக்கக்கூடிய நீரின் அளவு குறையும் எனவும், மழைநீர் அதிக அளவில் தேங்குவதற்கு வாய்ப்பில்லை எனவும் இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நேரடியாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கும் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரண முகாம்களுக்கு சென்று அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்க இருக்கிறார். அதற்கான ஆயத்த பணிகளை இந்த நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே 4 to 5 feet அளவிற்கு இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும், இந்த நீரில் தான் தற்போது அவர்களது அடிப்படை தேவைகளுக்கு செல்ல வேண்டியதற்கு கூட பொதுமக்கள் வந்து செல்வதை நமது ஒளிப்பதிவாளர் மோசஸ் நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதி முழுவதுமே ஒரு ஏரி போல காட்சியளிக்கிறது. இதன் தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அதிகாரிகளிடத்திலும் பொதுமக்களிடம் கேட்பதற்காக முதலமைச்சர் நேரடியாக இந்த பகுதியை இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார். தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிகண்டன்.